இன்று கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது மக்களிடையே JN1 எனும் பீதியை கிளப்பியுள்ளது. அவரது மரணத்திற்கான காரணம் கோவிட் நிமோனியா என தெரிய வந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உலக சுகாதார அமைப்பு தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளுக்கு கோவிட்-19 மற்றும் அதன் புதிய துணை மாறுபாடு JN1 மற்றும் இன்ஃப்ளூயன்சா உள்ளிட்ட சுவாச நோய்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு கண்காணிப்பை வலுப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளது. WHO மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க மக்களை வலியுறுத்தியுள்ளது. இது இலங்கை மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? தற்போது வரை கிடைத்துள்ள தரவுகளின்படி இலங்கையில் புதிய கோவிட்-19 துணை விகாரமான JN1-இன் தொற்றுநோய் பரவல் குறைவாக இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் அடுத்த ஊரடங்கு வரப்போகிறதா என்ற பயமும் உயிர் பயமும் மீண்டும் இலங்கை மக்களுக்கு ஒரு சவாலாக அமையப் போகிறதா? தற்போது இலங்கையில் நிலவும் வெவ்வேறு மரணங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டாலும் உண்மையிலேயே இதுவும் JN1 தொற்றாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த JN1 வைரஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள்.